திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. காலை முதலே கனமழை நீடிப்பதால் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு ஒரே நாளில் 117 மில்லியன் கனநீர் வரத்து. உழல், சோழவரம் ஏரிகளுக்கும் நீர்வரத்து அதிகரிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திருவாரூர் கலைஞர் கூட்டத்தை இன்று திறந்து வைக்கிறார் நிதிஷ்குமார். முத்துவேலர் நினைவு நூலகத்தை பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் திறக்கிறார். காட்டூரில் 7000 சதுரடியில் நிமிர்ந்து நிற்கும் கலைஞர் கோட்டம். ஆழி தேரை ஓடச் செய்த கலைஞருக்கு தேர் வடிவில் நினைவு சின்னம். ஒரத்தநாடு அருகே நிச்சயதார்த்த விழாவில் 15 டிராக்டர்களுடன் பிரம்மாண்டமாக சீர்வரிசை ஊர்வலம். தேங்காய், பழம், இனிப்பு உள்ளிட்ட 500 சீர்வரிசை வைத்து மாப்பிள்ளை வீட்டார் அசத்தல். சென்னையில் பகல் நேரத்தில் 40 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி வாகனத்தை ஓட்டினால் அபராதம். தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை முதல்கட்டமாக 10 இடங்களில் அமல். ஆசிய கோப்பை வாள்வீச்சு போட்டியில் தமிழ்நாட்டின் பவானி தேவி வெண்கலம் வென்று அசத்தல். ஆசிய அளவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். தேசிய தடகள போட்டியில் தமிழ்நாடு அணி சாம்பியன். கடைசி நாளில் 4 தங்க பதக்கங்களை வென்றது. பன்னிரண்டு மணி நேரம் மாணவர்களுக்கு பரிசளித்த விஜய் அடுத்த நாளே படப்பிடிப்பில் பங்கேற்பு. அர்ப்பணிப்பை கண்டு ஆச்சரியப்படுவதாக லியோ படக்குழு நிகழ்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.